வெல்கம் டு எஸ்எம்எஸ் விளாக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே இருக்கிற பேச்சு மலம்லாம் பறிக்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க பறிக்கலாம். வெல்கம் டு எஸ்எம்எஸ் விளாக் தமிழ். நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து குவைத் நாட்டில் பெருச்சம்பழம் மரம். இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நான் வேலை செய்கிற வீடு, இப்போ அதில் வந்து பெருச்சம்பழம் பறிக்கிறதுக்காக பறிச்சிட்ருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து இந்த கவரில் வந்து முன்னே கட்டணத்தை ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா அதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படியே உளுத்துனா உளுந்துடும். அந்த வளருக்குல அந்த பச்சை கலர் வலை, அது கொஞ்சம் கிழிச்சிட்டு அப்படியே பறிக்கிறோம். ஒன்றுன்னா ஃபுல்லாக பறிக்கலை, இது கொஞ்சம் கேட்டாங்க எங்கள் மேடம், கொஞ்சம் பறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதான் பறிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இது ஃபுல்லாக நல்லா பழுத்து தான் அப்படியே புளியாம்பழம் உளுக்கிற மாதிரி உளுக்கணும்னா அது உள்ளே உளுந்துடும். அப்படி அவுத்து எடுத்து கட்டிட வேண்டியதான். வேற அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த வலை கட்டினது எவ்வளோ சேஃப்டியாக இருக்குது பார்த்தீங்களா, வந்து இந்த குருவி இது மாதிரி எதுவுமே கடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த வலை கட்டினது. கட்டி இப்போ தான் ஃபஸ்ட்டு பறிக்கிறேன் நான். எங்கள் வீட்டில் இருக்க ரெண்டு மரம் இருக்குது, அது இப்போ தான் பறிச்சிட்டு இருக்கிறேன், ஃபஸ்ட்டு பறிக்கிறேன். பாருங்க, இதுதான் ஃபஸ்ட்டு பழம், நான் தான் ஃபஸ்ட்டு பறித்து சாப்பிட்றேன். செம டேஸ்ட்டாக இருக்கும். டைரெக்டாக மரத்துலேயே பழுத்து சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். நீங்களும் சாப்பிடுங்க, பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. அது வந்து நிறையா ஹெல்த் சம்மந்தமான நிறையா சத்து இருக்குது. வைட்டமின் ஏ சத்து இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸில் இதுவும் ஒரு சூப்பரான ஃபுட்டு. ஃப்ரூட்ஸ் பறிச்சாச்சு, அதை அந்த வலையை அவுத்துட்டு அதில் கொட்டி பேக் பண்ணி அப்படியே அது கொண்டு போய் எங்கள் மேடம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க, அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருவோம். இங்கே ஃபாரினில் இருக்கிறவங்க அது கிடச்சதுன்னா சாப்பிடுங்க, டெய்லியும் ஒரு நாலு மூணு அஞ்சு அந்த மாதிரி சாப்பிடுங்க. இது வந்து சுகர் பேஷண்ட்டு சாப்பிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸு, சாப்பிடுங்க. நீங்கள் ஊர்லேருந்து பார்த்தாலும் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. நம்ம சேனலில் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ வரும். கோயில் கடற்கரையில் போயிட்டு கப்பல் அங்கே இருக்கிற போட்டு எல்லாமே போட்டிருக்கிறேன், போட போகிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கெட்டில் கொட்டி தண்ணியில் அழிச்சிட்டு அப்புறம் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். இந்த செங்காயம் இருக்கிற அந்த சிகப்பு கலரில் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ரெண்டு ஒரு நாளில் பழுத்துரும் தன்னாலே. அது மாதிரி தான் கேட்டாங்க பறிச்சுட்டு வந்தேன். இப்போ அதில் இருக்கிற பழம்லாம் நான் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி இங்கே ஃபாரின்லாம் வந்து பெருச்சம்பழத்துக்கு பஞ்சம் இல்லை, யார் வேணாலும் எடுத்து சாப்பிடலாம், பொறுக்கி சாப்பிட்லாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ இங்கே இருக்குதுன்னு வச்சிங்களா, எங்கள் வீட்டில் யார் வேணாலும் வந்து பறித்து சாப்பிடலாம். ஏன் சாப்பிட்டா, ஏன் இப்போ பறிச்சா பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு நம்ம சேனல்லாம் செக்யூர் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த திரையில் தெரிய வீடியோ வந்து பார்க்கலன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். போயிட்டு ஏ டு விஜெட் எல்லா வீடியோவும் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்க வாழ்க தமிழ், வளர்க தமிழர்கள்.